அனைவருக்கும் வணக்கம். நவராத்திரி தின நல்வாழ்த்துக்கள். நவராத்திரி வருகின்ற 2023 அக்டோபர் 15 திகதி ஆரம்பமாகின்றது. அதே போல 24 திகதி விஜயதசமி இடம்பெற காத்திருக்கின்றது. அந்த வகையிலே நவராத்திரி தினத்தில் வந்து கொலு வைக்கிற முறை, நவராத்திரி தினம் உருவாகிய கதை, எவ்வாறு நாங்கள் இலகுவான முறையில் வந்து இந்த நவராத்திரியை கொண்டாடி ஆனாலும் அந்த நவராத்திரி கொண்டாடியதுக்குரிய முழு பலனையும் பெற்றுக்கொள்வது என்ற விஷயங்களை வந்து தொடர்ந்து வீடியோவில் நாங்கள் பார்ப்போம். இவ்வாறான வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோவுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதலாவது நவராத்திரி அப்படின்னு சொன்னால் என்னென்று பார்த்தோம் என்று சொன்னால், நவராத்திரி 9 ராத்திரிகளுக்கான பூஜை என்றது தான் இதன் விளக்கம். 9 என்றது விஷயங்கள் வந்து 3 அப்படின்ட்டு பிரிச்சிருக்காங்க. முதல் 3 நாட்கள் துர்கா தேவிக்கு, அதாவது வீரம், ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் எதுலேயுமே ஒரு தைரியம் இருக்க வேண்டும். இப்போ எதைக்குமே பயந்து ஒதுங்கிட்டு இருக்காமல் ஒரு விஷயத்தை துணிவோடு செய்கிறதுக்கான அந்த பலனை தரக்கூடியவர் துர்கை தேவி. எங்களுக்கு இந்த மனிதனாக பிறந்தவர்களுக்கு ஒரு தைரியத்தையும் வாழ்க்கையில் வந்து முன்னேறுவதற்கான முடிவுகளை எடுப்பதற்கான ஒரு உத்வேகத்தையும் தரக்கூடிய அந்த துர்கா தேவியை வேண்டி முதல் 3 நாட்களும் நாங்கள் இந்த நவராத்திரி பண்டிகையை கொண்டாடுகின்றோம். அதனைத் தொடர்ந்து வருகின்ற 4, 5, 6 நாட்கள் லக்ஷ்மி தேவிக்கு உரியது. நீங்கள் எவ்வளவுதான் தைரியசாலியாக இருந்தாலும் உங்களுக்கு தேவையான பணம் செல்வம் உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதை வெளிக்கொண்டு வர முடியும், உங்களை வந்து ஒரு இடத்துல நிரூபித்து காட்ட முடியும். அந்த வகையிலே லக்ஷ்மி தேவியை வேண்டி நாங்கள் இந்த 3 நாட்களும் கொண்டாடுகிறோம். இந்த லக்ஷ்மி தேவியை வந்து நாங்கள் இந்த சமயத்தவர்கள் மட்டுமில்லாது நிறைய சமயங்கள்லையும் வந்து பௌத்த சமயத்தில் கூட லக்ஷ்மி தேவியின் படங்கள் வந்து அவர்களது வீட்டில் அவர்களது தொழில் செய்கிற இடங்களில் வந்து எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்குது. வைஷ்ணவ சைவ பௌத்த பல்வேறு சமயத்தினவர்கள் வந்து லக்ஷ்மி தேவியை வந்து கடவுளாக வந்து கும்பிட்டுட்டு இருக்காங்கன்றதை வந்து நாங்கள் இங்கே தெரியப்படுத்த விரும்புகிறோம். தொடர்ந்து அடுத்த இறுதி மூன்று நாட்களில் வந்து சரஸ்வதி தேவிக்காக கொண்டாடப்படுகின்றது. சரஸ்வதி தேவிக்காக கொண்டாடப்படுகின்ற இந்த நவராத்திரியின் 3 வந்து மிகவும் முக்கியமானது. எவ்வளவு பெரிய வீரனாக இருந்தாலும் எவ்வளவு செல்வந்தராக இருந்தாலும் இறைவனிடம் நாங்கள் வேண்டிப்பது பொதுவாக கல்வி அறிவையே. கல்வி அறிவு இருக்கும் இடத்தே இந்த செல்வமும் வீரமும் அதிக அளவிலே எமக்கு பிரயோஜனப்படும் என்பதை வந்து எங்களால் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. அந்த வகையிலே இந்த கல்வியை வேண்டி நாங்கள் 3 நவராத்திரியிலே 3 அதாவது 7, 8, 9 நாட்கள் நாங்கள் இந்த சரஸ்வதிக்கான நவராத்திரியை கொண்டாடுகின்றோம். தொடர்ந்து இந்த நவராத்திரி தொடர்பான பதிவுகளில் வந்து நாங்கள் முக்கியமாக வந்து குறிப்பிட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நவராத்திரி முடிவடைந்து 3 வந்து 10 நாங்கள் விஜயதசமி கொண்டாடுகின்றோம். விஜயதசமி எதற்காக கொண்டாடுகின்றோம் என்ற விஷயத்தை நாங்கள் பார்க்கறதுக்கு முதல் எங்களுக்கு வந்து இங்கே தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், நவராத்திரி எதற்காக உருவாகியது. நவராத்திரி உருவாகியதற்கான கதை பழைய காலங்களில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அரக்கர்களை அழித்து இந்த பூலோகத்தை தேவி, அதாவது லக்ஷ்மி தேவியாக இருக்கட்டும் துர்கா தேவியாக இருக்கட்டும் சரஸ்வதி தேவி அனைவரும் ஒன்றாக இணைந்து மகிஷாசுர மர்த்தினியாக இந்த அரக்கர்களை அழித்த கதையாகத்தான் இந்த நவராத்திரி கொண்டாடப்படுகிறது. அரக்கர்களை அழிக்கின்றது என்று குறிப்பிடப்படுகின்ற விஷயங்களில் வந்து இப்போ எங்களோட மனசில் காணப்படுகின்ற கூடாத எண்ணங்கள், இப்போ நாங்கள் செய்கிற பிழையான விஷயங்கள், அதில் இருந்தும் எங்களை காப்பாற்றி எங்களை நல்ல வழிக்கு கொண்டு வர்றது அப்படின்றதுமே வந்து இந்த நவராத்திரின்ற ஒரு பண்பாக இருக்குது. அதாவது அரக்கர்கள் என்று சொன்னால் அந்த கொடூரமாக இருப்பாங்க, பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருப்பாங்கன்றது மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒவ்வொரு பிரச்சனையான விஷயங்கள் காணப்படுகின்றது. நாங்கள் யாருமே கடவுள் இல்லை. இப்போ ஒவ்வொரு மனுஷட்ட உடம்பிலையும் ஒவ்வொரு மனுஷட்ட எண்ணங்கள்லையுமே வந்து நிறைய பிழையான விஷயங்களும் இருக்குது. அந்த விஷயங்களை எங்களோட உடம்பிலேருந்து அகற்றி, எங்களோட எண்ணங்கள்லேருந்து அகற்றி, எங்களை ஒரு முழுமையான சரியான நல்ல இந்து சமயத்துக்கு ஏற்பாடுடைய மனிதனாக மாற்றுவதற்கான அந்த படிமுறைகளை, அந்த வழிவகைகளை எங்களுக்கு அமைத்து தருகின்றது இந்த நவராத்திரி பண்டிகை. அந்த வகையிலே நவராத்திரி பண்டிகைக்கான கொலு வைக்கிற முறைகளை வந்து தொடர்ந்து நிறைய இடங்களில் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஆனாலுமே இந்த வீடியோவில் நான் அந்த பதிவையும் சேர்த்து உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன்.
பொதுவாக வந்து கொலு வைக்கிறது எதுக்காக அப்படின்னு சொன்னால், முதலாவதாக உங்களோட வீட்டில் வந்து ஒரு பண்டிகை இடம்பெறுகிறது என்ற விஷயத்தை வந்து சந்தோஷமாக வெளிக்காட்டுவதற்கான ஒரு அமைப்பாக காணப்படுகிறது. அது தவிர கொலு வந்து ஒற்றை எண்களில் வந்து நாங்கள் கொலு படிகளை அமைத்து கொள்ளலாம். 3, 5, 7, 9 உங்களோட வசதிக்கேற்ற மாதிரி அந்த கொலுப்படிகளை அமைச்சு கொள்ளலாம். கொலுப்படிகளை அமைச்சு கொள்ள முடியாமல் இருக்கிறவங்கள் திருப்படங்களை வைத்து, அதாவது லக்ஷ்மி, துர்க்கை, சரஸ்வதி என்று சேர்ந்த படங்களை வச்சு நீங்கள் 9 நாளும் பூஜை செய்து கும்பிட்டா கூட உங்களுக்கு அதற்கான பலன் முற்று முழுதாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு பெரியோர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். அதே மாதிரி கொலுப்படி வைக்கத்தான் போகிறீங்க, உங்களோட வீட்டை டெக்கரேட் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு ஃபீல் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான விவரங்களை நான் இதில் தாரேன். முதலாவது படியில் ஓரறிவு இருக்கிற அந்த உயிரினங்களை வந்து நாங்கள் அமைச்சு வைப்போம். முதலாவது படியில் அதாவது புல், மரம், செடி, கொடி போன்றவற்றுக்கான அந்த ஸ்டாச்சூஸ், அதாவது சிலைகளை வந்து நீங்கள் வைக்க போகிறீங்க. தொடர்ந்து 2வது படியில் 2 அறிவு இருக்கிற நத்தை, சங்கு போன்றவற்றையும், 3 அறிவு இருக்கின்ற எறும்பு கரையாடின்றது வந்து 3வது படியிலையும் வைப்பீங்க. 4வது படியில் நண்டு, வண்டு போன்ற அந்த சிலைகள் உருவங்களையும், தொடர்ந்து 5வது படியில் பறவை, ஆடு, மாடு, சிங்கம், புலி, அதாவது 5வது படியில் 5 அறிவு விலங்குகளை வந்து நீங்கள் வைக்க போகிறீங்க. 6 அறிவுன்றது மனுஷருக்கு இருக்குது. ஸோ 6 அறிவு இருக்கிற மனிதரண்ட சிலைகள், தலையாட்டி பொம்மைகள், அதாவது தஞ்சாவூரில் இருக்கிற தலையாட்டி பொம்மைகள் வந்து இதுக்கு ஃபேமஸாக இருக்குது. அப்படியான சிலைகளை வந்து 6வது படியில் நீங்கள் வைப்பீங்க. 7வது அப்படின்னு சொன்னது மனித பிறப்பை தாண்டி சற்று இறைவனுக்கு அருகில் சென்றவர்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் வழிபடுகின்ற மனித கடவுள்களாக கும்பிடுகின்ற நாங்கள் சாய்பாபா மற்றும் சித்தர்கள், ராகவேந்திரர் போன்றவர்கள உருவங்களை வந்து நாங்கள் 7வது படியில் வைப்போம். 8வது படி என்று சொன்னால் இறைவனுண்ட அவதாரங்கள், அதாவது தசாவதாரம், அஷ்டலக்ஷ்மி போன்றவற்றை வந்து 8வது படியில் நாங்கள் வைக்கலாம். நாங்கள் வந்து 9வது படியில் துர்கா தேவி, லக்ஷ்மி தேவி, சரஸ்வதி தேவியின் சிலைகளோடு சேர்த்து விநாயகரையும் வைக்க வேணும். 9வது படியில் வந்து இந்த கடவுள் உருவங்களை வச்சுட்டு பக்கத்தில் கலசம் வைக்கலாம், அல்லது 1வது படியில் கலசம் வைக்கலாம். கலசம் 1வது படியிலையா 9வது படியிலையா வைக்கிறது அப்படின்னு சொல்லி உங்களோட பரம்பரை நீங்கள் செய்து வர முறையில் வந்து ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் 1வது படி அல்லது 9வது படி எந்த படியுமே வந்து சரியாக இருக்கும். அதை தவிர இந்த கலசம் அல்லது இந்த கொலுவின் படிகள் வந்து கிழக்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி வைக்க வேணும். அப்படி உங்களுக்கு வைக்கிறதுக்கு வசதி இல்லை அப்படின்னு சொன்னால் பொதுவாக ஒரு சிலையை எடுத்து கிழக்கு நோக்கி நீங்கள் வச்சுட்டு அந்த கொலு வைக்கிற மொத்த அந்த படியையும் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி வேறொரு திசையில் வச்சா கூட அதில் தவறில்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. சில விஷயங்கள் வந்து நான் எங்களோட பெரியோர்கள்ட்டேருந்து கேட்டு தெரிஞ்சது மட்டுமல்லாது, ஒரு ஃபேமஸ் யூடியூபர் இருக்கிறாங்க உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஆத்மஞானமையம் அப்படின்னு சொன்ன தேசமங்கேற்கரசி அம்மா, அவங்ககிட்ட இருந்தும் சில விஷயங்கள் நான் தெரிஞ்சு கொண்டிருந்தேன். அந்த விஷயங்களையும் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் என்றதையும் வந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். மற்றது வந்து இந்த நவராத்திரியில் 9 நாளும் கொண்டாடி அதை தொடர்ந்து விஜயதசமிக்கு 7 தொடர்கள், அதே போன்று அந்த சங்கீதம் தொடர்பான, கலை தொடர்பான விஷயங்களை ஆரம்பிக்கிறது, நடனங்கள், பரதநாட்டியங்கள், பல்வேறு விதமான அந்த நல்ல விஷயங்களை தொடங்கிறதுக்கு நாங்கள் பயன்படுத்துவோம். ஆயுத பூசை, விஜயதசமி அப்படின்னு சொல்லி நிறைய நல்ல விஷயங்களை நாங்கள் இங்கே செய்வோம். இதுதான் நவராத்திரிக்குரிய கதையும் கொண்டாடுகின்ற முறைகளும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்ணி இருக்கிறேன். இது உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்புடன் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜனனி.